இந்த தற்கொலை மூலமாக ஏற்படுகிற மரணங்களை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மாசத்திலேயே தெரிஞ்சிடும். இந்த மருந்து வந்து கிடைக்காத பட்சத்தில் எத்தனை குறைஞ்சிருக்குங்கிறத ஒரு இரு மாதங்களிலேயே கணக்கிட முடியும். அது மாதிரி கணக்கிட்ட உடனே நாங்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் இதே மாதிரியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குங்கிற அந்த மாறுபாட்டை உங்களிடம் விளக்குவோம். எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அரசு தடை செய்யும் அப்படின்றீங்க. அதே வகையில் மாற்று மதுபானத்துக்கு ஏதாவது முதல்ல இதுக்கு முடிச்சிடும். மருத்துவ சிகிச்சை ஃபண்ட் அவங்க கொடுக்கணும், இங்க இருந்து செயல்படுத்துவாங்க. இருந்தாலும் அதுக்காக நிறுத்த வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்ப அது செயல்பாட்டுக்கு வந்துடும். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கடந்த ஆண்டு செப்டம்பர் திங்கள் 17ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு கீழ்ப்பாக்கம் மனநல அரசு மருத்துவமனையில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியின் போது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் தற்கொலைகளுக்கு காரணமாக இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்துகளை, சாணி பவுடர் போன்ற விஷத்தன்மை வாய்ந்த பொருட்களை தமிழகத்தில் தடை விதிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு இது கொண்டு சென்று அவருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளை பெற்று தொடர்ந்து வந்த 2022-23ஆம் ஆண்டின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு எண் 114 ஒரு அறிவிப்பாக வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பு என்பது அதிகரித்து வரும் தற்கொலை மரணங்களை குறைக்கும் நோக்கில் தமிழ்நாட்டில் உயிர்கொல்லியான எலிக்கொல்லி பசை விற்பனை தடை செய்ய சிறப்பு கவன திட்டம் செயல்படுத்த வழிவகை செய்யப்படும் என்று ஒரு தீர்மானம் அன்றைக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விளைவாக தமிழகத்தில் 3% மஞ்சள் பாஸ்பரஸ் என்ற உட்பொருளை கொண்ட எலிமருந்து பேஸ்ட் மிகவும் அபாயகரமான விஷத்தன்மை வாய்ந்தது. எனவே அதை இன்றைக்கு நிரந்தரமாக தடுப்பதற்கு அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கோரிக்கையை ஏற்று வேளாண்மை துறையின் சார்பில் 3% மஞ்சள் பாஸ்பரஸ் கொண்ட எலிமருந்து உற்பத்தி மொத்த விற்பனை, வாகனங்களில் எடுத்துச் செல்லுதல், சில்லறை விற்பனை, கடைகளில் விற்பனை ஆகிய அனைத்தும் தமிழ்நாட்டில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மோனோ குளோட்டோபாஸ், ஃப்ரோபோனோபாஸ் அசிபேட், ஃப்ரோபோனோபாஸ் சைபர்மெத்ரின், குளோர்பைரிபபிஸ் சைபர்மெத்ரின், குளோர்பைரிபபிஸ் ஆகிய 5-6 அபாயகரமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் வேளாண் துறையின் சார்பில் 60 நாட்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையின் வலியுறுத்தலை ஏற்று வேளாண்மை துறை இந்த அரசாணையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது.